Hi friends, Thanthai Periyar. In the topic related to Tnpsc question discussion, enna ketirukanga nama paakaporum. So in the Periyar pathi pathina romba romba mukkiyamana or area unit 8 la or 3 to 4 questions kitta kekpaanga. Excuse me. So பெரியார் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். தந்தை பெரியார் பங்களிப்புகள். அண்ணா பற்றி பார்த்தீங்கன்னா டிராவிடியன் மூமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன், அதனால் அண்ணாவுக்கு தனியாக எடுக்கலை. பெரியார் பற்றி 2018 எடுத்த குவஸ்டின்ஸ் தான் கூட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம ஓவரால் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 கேட்ட கொஸ்டின். சிமிலியாரிட்டிஸ் பிட்வீன் தந்தை பெரியார் அண்ட் சாக்ரட்டிஸ். பெரியார் சாக்ரட்டிஸ் ஆகிய இருவருக்கும் இடையான ஒற்றுமைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கேள்விகள் கேட்டு விடை காண்பதின் வாயிலாக விமர்சன ரீதியிலான சிந்தனையை தூண்டினார்கள். கண்டிப்பாக பெரியார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன் எதற்கு எப்படி, சாக்ரட்டிஸா அப்படிதான். அது மூலமாக வந்து மனிதர்களுக்கான அந்த அறிவை வந்து தூண்டுறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். கலந்துரையாடலின் நோக்கம் அனுமானங்களின் உட்கிடக்கைகளை வெளிக்கொணர்வது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் டயலாக் இஸ் டு எக்ஸ்போஸ் அண்டர்லையிங் அசம்ஷன்ஸ். இது கொஞ்சம் கரெக்டாக மாதிரி தான் இருக்குது, பட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், நாயக வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். கண்டிப்பாக கிடையாது. ஸ்டாச்சுவோ அந்த ஒர்ஷிப்ன்றதை கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஏற்றுக்கலை. விவாதிப்பின் வாயிலாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ accepted that the solutions to problem cannot be identified by discussions. இதுவும் வந்து ராங் தான். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ராங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. ஒரு சில இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன்ஸ் மூலமாக நிறைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும், ஆனால் இங்கே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதுவும் கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு, இதுவும் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 தான். வை டிட் தந்தை பெரியார் ரைட்டின் குடியரசு தட் கவர்மெண்ட் அண்டு நேஷ்னல் கான்சிக்வன்ஸ் கான்சியஸ்னஸ் ஷுட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் த பீப்புள் லிவ் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது அரசாங்கமும் தேசிய உணர்வும் மக்களை சுய மரியாதையோடு வாழ செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என தந்தை பெரியார் குடியரசு இதழில் ஏன் எழுதினார். ஏன் இதை பற்றி எழுதியிருக்காருன்னா, அரசாங்கம் அல்லது தேசியம் என்பது மக்களுக்கான உணவு உடை போன்ற சாதாரண தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்தார். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு கவர்மெண்ட்ன்றது வெறும் ஃபுட் ஷெல்டர், அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டை மக்களை வந்து எந்த திசையில் கொண்டு போகிறாங்க, அது மற்ற நாட்டுக்கு முன்னாடி எப்படி அவங்கள வந்து காட்டுறாங்க, இந்த நாட்டு மக்கள் இந்த ஒரு கல்ச்சர் இந்த ஒரு ட்ரெடிஷன் இந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். இதை பற்றி அவர் வந்து குடியரசுல ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட்டு எப்படி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அந்த விஷயத்த வந்து குடியரசில் எழுதியிருக்கார். ஒன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நவர் ராப்ஸ் அவை அதர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக ஒருவருடைய சுயமரியாதை மற்றவருடைய சுயமரியாதையை பறிப்பதாக இருக்காது. இப்போ வந்து நான் வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன், அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலைன்றதுக்காக அவங்க வந்து அது தப்பானவங்க தான் கிடையாது. ஃபாலோ பண்ணுற மீன்ஸ் எனக்கு வந்து இந்த டைம் தான் நான் சாப்பிடுவேன், அவங்க அந்த டைம் சாப்பிடலன்றதுக்காக அவங்க கம்மியானவங்க கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஹேபிட் தான், பட் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மற்றவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்காத மாதிரி இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் தான் இந்த காஸ்ட்டு டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்கும்போது இந்த ஜாதி மக்கள் மட்டும்தான்
இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும், இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்கு அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கிடையாதுன்ற பட்சத்தில் அது நியாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுயமரியாதை அதனுடைய உண்மையான பொருளில் மக்களிடம் உணர்த்தப்பட்டால் அவர்கள் குறைகள் ஏதுமற்ற அரசியலையும் அமைதியான நாட்டையும் உருவாக்குவார்கள் என உணர்ந்திருந்தார். கண்டிப்பாக ஹி ஃபெல்ட் தட் இஃப் ட்ரூ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இன்கல்கேட்டட் இன் பீப்பிள் தென் தே வில் சர்டன்லி கிரியேட் ஃபால்ட்லெஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் நேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து மக்கள்ன்றது இப்படி தான், கண்டிப்பாக மக்களை வச்சு தான் நிறையா பாலிட்டிக்ஸ் நடத்துகிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த கேஸ்ட் பிரச்சனை எல்லாத்தையும் தூண்டிவிட்டு அதில் வந்து இந்த கேஸ்ட் உள்ள பீப்புள்கிட்ட வந்து இவ்வளோ ஓட்டு கிடைக்கும், இவங்கள்ட்ட கிடைக்காது, இவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க, கம்மி பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்த தான் இங்கே வந்து ஃபால்ட்டான பாலிட்டிக்ஸ்க்கு ஆதாரமாகவே இருக்குது. ஸோ மக்கள் சரியாக இருக்கணும்னா கவர்மெண்ட் சரியாக இருக்கணும், கவர்மெண்ட் சரியாக இருக்கணும்னா மக்கள் சரியாக இருக்கணும், ரெண்டுமே முக்கியம்தான். அதனால் இது எல்லாத்தையும் பற்றியும் அவர் வந்து அந்த குடியரசு மேகசினில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி எழுதியிருக்கார். ஸோ இதுக்கு எல்லாமே தான் கரெக்ட். ஆல் தி அபோவ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது வந்து 1925 இதை வந்து நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லேயும் பார்த்துட்டோம், பெரியார் பற்றி பார்க்கும்போதும் பார்த்துட்டோம். இதில் வந்து குடியரசு டெமோக்ரஸின்றது 1925 வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரன் அந்த புனைப்பெயரில் நிறைய பத்திரிகைகள் வந்து நடத்திட்டு வந்திருக்கார். இதை தவிர்த்து ரிவால்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை தான் நான் ஷார்ட்கட்டாக கேஆர்பிபிவி, கே மீன்ஸ் குடியரசு, ஆர் மீன்ஸ் ரிவால்ட், பி மீன்ஸ் புரட்சி, பி மீன்ஸ் பகுத்தறிவு அண்ட் பி மீன்ஸ் விடுதலை. நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப் இது வந்து எல்லா பேஸ்லையுமே பொலிட்டிக்கலாக, சோஷியலாக, ரிலீஜியலாக எல்லாத்துலேயுமே மக்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கணும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து ஆர்த்தடாக்ஸி என்ற விஷயத்தை வந்து சொசைட்டிலேருந்து எடுக்கிற ஒரு இதுவும் ஆச்சு, பிராமின்ஸோட அதிகத்தையும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரியும் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் 2020 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது உருவாக்கினார். ஸோ இப்போ பார்த்தா தான் எதுக்காகனா டிராவிடியன்ஸ் அவங்களுடைய இதை வந்து முன்னேற்றதற்காக இதுக்கான காசு வந்து காஞ்சிபுரம் செஷனில் அவர் வந்து ரிசர்வேஷன் கேட்டிருப்பார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் பீப்புளுக்கு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில். அதை வந்து காங்கிரஸ் தராதனால தான் அவர் வந்து தனியாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இதுவும் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜே 2020 தான் பெரியார் வாஸ் இம்ப்ரிசன் பை விச் கவர்மெண்ட் ஃபார் வைக்கம் சத்தியகிரக இன் 1924 1924 அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். எதுக்காக எந்த கவர்மெண்ட்னாலும் பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் போராட்டம் வந்து நடத்தியிருக்கும், அதாவது அன்டச்சபிள்ஸை கோயிலில் என்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் வந்து பெரியாரை வந்து தலைமை தாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ போயிருந்தப்போ பெரியார் வந்து இந்த ஸ்ட்ரீட் லெவலில் நிறையா ஸ்ட்ரைக் தான் நடத்தியிருப்பார். அப்போ வந்து திருவாங்கூர் அரசாங்கம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஸோ திருவாங்கூர் அரசாங்கம் இது வந்து கேரளா கவர்மெண்ட்டு இதை வந்து இனிஷியலாக வந்து ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் எடுத்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பெரியார் வின் பண்ணதுனால அவர் வந்து வைக்கம் வீரர், ஹீரோ ஆஃப் வைக்கம் இந்த பட்டம் கொடுத்து பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து குரூப் ஒன் 2019 பெரியார் பற்றி கேட்ட கொஸ்டின் விச் அமாங் த கிவன் ஃபேக்ட்ஸ் பிகேம் த ப்ரைமரி ரீசன் ஃபார் த லீவ் ஆஃப் இவி ராமசுவாமி ஃப்ரம் ஐஎன்சி. அதாவது இப்போ தான் நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஐஎன்சியில் வந்து விலகி வந்து தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்ற ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். என்ன காரணத்தினால அவர் வந்து ஐஎன்சிலேருந்து விலகி வந்து இந்த இதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அது பார்த்திங்கன்னா இந்த சேரன் மாதேவி குருகுலம் அதுலேயும் அவருக்கு வந்து கிளாஷஸ் இருந்திருக்கும். அப்புறம் காங்கிரஸோட ஐடியாலஜி, கம்யூனல் டிஸ்பாரிட்டி கொஞ்சம் இருந்திருக்கும். இதில் வந்து எல்லாமே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ப்ரைமரி ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வித்து மகாத்மா காந்தின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்திகிட்டே அவர் வந்து முறைப்படுத்தியிருப்பார் இந்த விஷயத்த. ஸ்டார்டிங்கில் தான் மகாத்மா காந்தி வந்து இந்த மாதிரி வருணாஸ்ரம் இது வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாது, இது எல்லோரும் இது வந்து தேவையானது. ஏன்னா அப்போ வந்து காந்தி வந்து அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பிற்காலத்தில் வந்து அவரோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து அன்டச்சபிள் பீப்புளுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி காந்தி வந்து சொல்லியிருப்பார். இதுவும் வந்து பெரியாருக்கு கான்ஃப்ளிக்டாக தான் இருந்திருக்கும். பட்
எல்லாமே தான் சேரன் மாதேவி இஷ்யூ, அங்கே வந்து வாவு சேயர் அது வந்து காங்கிரஸோட ஃபண்டில் வந்து நடத்திட்டு வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்பாரிட்டி இருக்கும். அண்ட் காங்கிரஸ்குள்ளேயும் நிறையா வந்து ப்ராவின்ஸோட ஆதிக்கம் கொஞ்சம் இருந்திருக்கு. அப்புறம் கம்யூனல் டிஸ்பாரிட்டி, இதை வந்து நம்ம இதை வந்து ஓப்பனாக தான் சொல்லிட முடியாது இது இதெல்லாம். பட் இது ரெண்டுமே உண்டு. பட் இதில் ப்ரைமர் ரீசன் இதுன்னு சொல்லியிருக்காங்க, இதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் காஞ்சிபுரம் செஷன் 1925 நடந்திருக்கும். அதில் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு இதில் அவர் கேட்டிருப்பார், பட் அது வந்து தராமல் இப்போ இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் ஒன் 2019, இன் விச் இயர் இவி ராமசாமி பிகம் த சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி. காங்கிரஸ் தான் வர்றதுக்கு முன்னாடி பெரியார் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து ஒரு ரிச் ஃபேமிலியில் தான் பிறந்திருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஈரோடு முனிசிபாலிட்டி போஸ்ட் தான் ஓரளவுக்கு ஈஸியாகவே கிடச்சிருக்கும். ரொம்ப படிப்பறிவு இல்லைனாலும் இந்த போஸ்டெல்லாம் அவர் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம்தான் வந்து அவர் அந்த சேர்மன் இதில் இருந்து காங்கிரஸோட ஐடியாலஜி தான் நிறையா ப்ரொமோட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம்தான் காங்கிரஸில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறையா பண்ணியிருப்பார். ஸோ எந்த வருடமும் ஈவி ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார் பார்த்திங்கன்னா 1917. ஸோ பெரியார் பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் போய் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டிஸ்கஷன் பாருங்கள். அதை தவிர்த்து வந்து இது நம்ம ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஓரளவுக்கு கிளாஸஸ் ஓரளவுக்கு எல்லா கிளாஸு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துருக்கோம். அதனால் கிளாஸு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டிஸ்கஷன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது கூட ஆப்டிடியூடு சிலபஸையும் சேர்த்து நான் வந்து டெஸ்ட் வைக்கிறேன். எப்போ வந்து நான் சொல்கிறேன் கம்யூனிட்டி பேஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்கள். இதில் இருந்து மட்டுமே இந்த யூனிட் 8ல கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.